I am Dr. Raj Mohan, head of the Department of Plastic Surgery. Um, I wish all my fellow colleagues and trustworthy patients a National Plastic Surgery Day. We celebrated National Plastic Surgery Day in our hospital on uh, 15th of July. And uh, this Plastic Surgery Day, we intend to create awareness to our fellow colleagues and our uh, trustworthy patients. We not only reshape bodies, we restore the confidence in the patient, thereby giving them a good future.

சுற்றிட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடலாம் டோன்ஸ்னா நிறைய இருக்குது அது சிலது நம்ம பண்ணுறோம் சிலது பண்ணக்கூடாதுங்கிறது சில பேர் வந்து காஃபி தூள் போடுவாங்க டீ தூள் போடுவாங்க சில பேர் ப்ளூ இங்க் போடுவாங்க சில பேர் வந்து க்ரீன் இங்க் போடுவாங்க ரெட் போடுவாங்க அந்த மாதிரி இங்கில் போட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க அவங்க நினச்சிப்பாங்க அதான் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனால டாக்டர்ஸ்னால கண்டுபிடிக்க முடியாது எந்த டிகிரி ஆஃப் பேர்ன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு ஏன்னா நாங்கள் கலரை வச்சு தான் கண்டுபிடிப்போம் என்ன டிகிரி ஆஃப் பர்ன்ஸ் அதை வச்சு தான் ட்ரீட்மெண்ட்டே அமையும் சில பேர் மாவுலாம் போட்டுட்டு வருவாங்க மாவு பேஸ்ட் அது கூட நம்ம வாஷ் பண்ணி போயிடும் பட் வந்து இப்போ இங்கு போடுறதுனால டாக்டர்ஸ்னால கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ப்ளஸ் வந்து பேஷண்ட் பெயினில் இருப்பாங்க பெயினில் இருக்கும்போது நம்மளால் அதை வாஷ் பண்ணவும் முடியாது ஸோ அசஸ்மெண்ட் அப் டிகிரி அப் பன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டிங்க அப்படின்னா முதல்ல எங்கெங்கே அடிபட்டிருக்கு எங்கேயும் தீப்பு தீப்பூன் ஆயிருக்குங்கிறத டாக்டர்ஸ் கண்டுபிடிப்போம் எல்லா மைனர் பேர்ன்ஸுக்கும் ஓபிடி பேஸஸ் தான் ட்ரீட்மெண்ட் நடக்கும் அந்த மைனர் பேர்ன்ஸாக மேஜர் பேர்ன்ஸாங்கிறது டாக்டர்ஸ் தான் முடிவு முடிவு செய்வாங்க இப்போ பர்சன்டேஜுங்கிறது வந்து ஒரு பாடி சர்பைஸ் ரெண்டு நூறு பர்சன்ட் வச்சுட்டோம்னா எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பேர்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்ப்போம் பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே இருந்தது அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக அட்மிஷன் தேவை இப்போ அடுத்த கேள்வி என்னென்னா பதினஞ்சு பர்சன்ட் கீழே இருந்தும் அட்மிஷன் எந்த மாதிரி கண்டிஷன்ஸ் தேவை அப்படின்னா சில பேர் கண்ணில் அடிப்பட்ருக்கும் கண்ணில் தீப்புண்பட்டிருக்கும் இல்லை வந்து பிரைவேட் பார்ட்ஸில் தீ புண்பட்டிருக்கோம் இல்லை காதில் தீ புண்பட்டிருக்கோம் இல்லை குழந்தைகள் வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருப்பாங்க கம்மி பர்சன்டேஜாக இருக்கும் ஆனால் அவங்கள வந்து மேனேஜ் பண்ண முடியாது அந்த மாதிரி கண்டிஷனில் இல்லை நிறைய கோமாபிட் ஃபேக்டர்ஸ் இருக்கும் சில பேருக்கு சுகர் இருக்கும் சில பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும் ரொம்ப வயசானவங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அட்மிஷன் ரொம்ப அவசியம் இப்போ ட்ரெஸ்ஸிங் பார்க்கும்போது அதே மாதிரி டூஸ் அண்ட் டோன்ஸ் நிறையா இருக்குது சில பேர் வந்து ஈரமான டவலை சுற்றிட்டு கொண்டு வருவாங்க சில பேர் வந்து வாழை இலை போடுவாங்க சில பேர் வந்து பொட்டேட்டோ அதாவது ஃபீல் பண்ணி அதை அதில் அதில் ட்ரெஸ்ஸிங் போட்டு கட்டியிருப்பாங்க அதெல்லாம் பழைய காலத்தில் பண்ணிகிட்டு இருந்தாங்க இது எல்லா ட்ரெஸ்ஸிங்ஸுமே வந்து சாத்தியம் தான் பட் இது எல்லாமே வந்து டிகிரி அப்வான்ஸ் எப்படிங்கிறது முடிவு பண்ணுறது தான் இப்போ டிகிரி அப்வான்ஸ் எப்படி நாங்கள் முடிவு பண்ணுறோம் அப்படின்னா மூணு டிகிரி அப் பேர்ன்ஸ் இருக்குது டிகிரி ஒன் டிகிரி டூ டிகிரி த்ரீ டிகிரி ஆஃப் டிகிரி ஒன் பேர்ன்ஸில் வந்து என்னென்னா ஸ்கின்னில் வந்து ஸ்கின் இன்டாக்டாக இருக்கும் ஸ்கின்ல எந்த கட் எதுவுமே இருக்காது அதாவது கொப்பலை வந்தது அப்படின்னாவே அது செகண்ட் டிகிரி பேர்ன்ஸு இப்போ கொப்பலம் வந்துடுச்சுன்னா அதுக்கு அது ட்ரெஸ்ஸிங் போட வேண்டியிருக்கும் இப்போ ஃபஸ்ட் டிகிரி பாயின்ஸுங்கிறது கிராக்கர் பாயின்ஸ் மாதிரி இல்லை ஒரு மொமெண்ட்ரி டைமில் வந்து ஒரு ஒரு படுது உடனே நம்ம கை எடுத்துடுறோம் இப்போது டிகிரி எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ டைம் ஆகுது நம்ம அந்த அந்த இடத்துலருந்து வெளியில் வரதுக்கு அதே மாதிரி எவ்வளோ டெம்பரேச்சரில் இருக்குது அதை பொறுத்து தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஸோ நாங்கள் நார்மலாக வந்து நான் அடீசிவ் ட்ரெஸ்ஸிங் தான் போடுவோம் அதாவது எடுக்கிறது ஈஸி வைக்கிறது ஈஸி ஸோ எந்தெந்த பேஷண்ட்டுக்கு அட்மிஷன் வேணும் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஹை வால்யூம் பேஷண்ட் ஆஃப் பர்ன்ஸ் இப்போ வந்து ஒரு பதினஞ்சு பர்சன்ட் மேலே வருது இல்லை வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்பெஷல் ஏரியா பேர்ன்ஸுக்குலாம் வந்து கண்டிப்பாக அட்மிஷன் போட்டு தான் ட்ரீட் பண்ணுவோம் இது பேர்ன்ஸுங்குறது ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து ஒரு மல்ட்டி மொடாலிட்டி ட்ரீட்மெண்ட் இப்போ பிளாஸ்டிக் சர்ஜன் மட்டும் ட்ரீட் பண்ண மாட்டாங்க ஒரு ஃபிசிஷியன் பார்ப்பாங்க ஐசியூ ஸ்பெஷலிஸ்ட் பார்ப்பாங்க அதே மாதிரி இப்போது சர்ஜரி எதாவது பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக என்னஸ்தெடிஸ்ட் பார்ப்பாங்க ஸோ ப்ரைமரியாக இந்த ஃபர்ஸ்ட் டிகிரி பேர்ன் சொல்கிறோம்ல அது நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் உங்களுக்கு செகண்ட் டிகிரியில் வந்து கொப்பளம் இருக்கும் செகண்ட் டிகிரிலேயே வந்து சூப்பர்ஃபேஷியல் டீப் அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் டிகிரி பேர்ன்ஸும் செகண்ட் டிகிரி சூப்பர்ஃபேஷியல் பேர்ன்ஸும் நம்ம என்ன பண்ணாலும் கன்சர்வேட்டிவ் மெஷர்ஸில் அதாவது ட்ரெஸ்ஸிங்கும் மெடிசன்ஸ்லையும் ஆறிடும் இப்போது செகண்ட் டிகிரி சு டீப் பேர்ன்ஸும் தேர்ட் டிகிரி தேர்ட் டிகிரிக்கு வந்து ஃபுல் ஸ்கின் இன்வால்வ் ஆயிருக்கும் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணாலும் அந்த ஸ்கின் கெட்டுப்போன ஸ்கின்னை மாற்றினால மாத்தினால உழைய புண்ணு வந்து சரியாகாது ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் டிகிரி போர்ன்ஸ் அதாவது ஸ்கின்ல இன்டாக்டாக இருக்கிற இடத்துலையும் செகண்ட் டிகிரி சூப்பர்ஃபிஷியல் போர்ன்ஸுக்கும் கொலாஜன் ஒரு ஸ்பெஷல் ட்ரெஸ்ஸிங் மெட்டீரியல் இருக்குது அது பேஷண்ட் வந்த உடனே க்ளீன் பண்ணிவிட்டு அந்த கொலாஜன் ட்ரெஸ்ஸிங் போட்டுட்டோம் அப்படின்னா தழும்பு கிட்டத்தட்ட ஒன்றுமே தெரியாது அதுக்கு ஆப்ரேஷன் எதுவும் தேவையில்லை அது ட்ரெஸ்ஸிங்காக வந்து ஓபிடியா பேசிஸில் நீங்கள் பண்ணிவிட்டு போயிடலாம் இப்போ அடுத்தது செகண்ட் டிகிரி டீப் பேர்ன்ஸும் தேர்ட் டிகிரி பேர்ன்ஸுக்கு மட்டும்தான் பொண்ணு ஆறாத பட்சத்தில் அதாவது மூணாவது நாலாவது தான் டிசைட் ஆகும் அது எந்த எந்த டிகிரியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பொறுத்து அந்த கெட்டுப்போன தோல் எடுத்துட்டு நாங்கள் தோல் போடுவோம் இல்லை சதை போடுவோம் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய வால்யூம் பேர்ன்ஸ் வரும்போது இப்போ க்ராஸ் இன்ஃபெக்ஷன்லாம் அவாய்ட் பண்ணணும் அதுக்கு தனி ரூமில் வச்சுருக்கணும் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கணும் தேவைப்பட்ட ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும் இப்போ அடுத்த இது வந்து இப்போது இருபது பெர்சன்ட் முப்பது பர்சன்ட் அந்த மாதிரி இருந்ததுன்னா தோல் எடுக்கிறதுக்கு இடம் இருக்கும் அதாவது ஒரு இடத்துலேருந்து தோல் எடுத்து இன்னொரு இடத்துல வைக்க போகிறோம் பட் வேறஎஸ் இன்கேஸ் இப்போ ஒரு நாற்பது பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் பேர்ஸ் இருந்ததுன்னா தோல் இல்லாத பட்சத்தில் தோல் எடுக்க முடியாத பட்சத்தில் ஸ்கின் இருந்து கூட எடுக்கலாம் நிறையா இப்போது சென்னையில் வந்திருக்கு இப்போ ரோட்டரி கிளப் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அங்கேருந்து நம்ம ஸ்கின் பேங்க்லேருந்து தோல் வாங்கி எந்தெந்த இடம் ஆழமாக இருக்கும் அந்த தோலை மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கு ஸ்கின் பேங்க் வச்சுக்கலாம் இந்த ஸ்கின் பேங்க்லேருந்து வாங்குகிற தோல் வந்து ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் வரைக்கும் அது அப்படியே இருக்கும் ஒட்டிக்கும் அதுக்கப்புறம் புண் ஆறு 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 அது கொஞ்சம் பிரிஞ்சு வரும் அதுக்குள்ளே பேஷண்ட் ஸ்டெபிலைஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பொண்ணெல்லாம் நம்ம சீக்கிரம் ஆற்றிடலாம் ஸோ இந்த எல்லா வசதிகளும் எங்கள் சுந்தரம் மெடிக்கல் ஃபவுண்டேஷனில் கண்டிப்பாக இருக்குது ஸோ இது தவிர இந்த ஆப்ரேஷன் தவிர என்னென்ன வேணும் அப்படின்னா பேஷண்ட்டுக்கு நல்ல டயட் கொடுக்கணும் ஹை ப்ரோட்டீன் டயட் இருந்தால் தான் பேஷண்ட் சீக்கிரம் சரியாகுவாங்க ஒன்ஸ் இந்த தோல்லாம் செட் ஆனதுக்கப்புறம் ஃபிசியோதெரப்பி ஆரம்பிப்போம் அதே மாதிரி ஸ்காருக்கு நல்லா இன்னும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு க்ரீம்ஸ் எல்லாமே கொடுப்போம் க்ரீம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டில் போடுறதுக்கு சிலிகான் ஜெல் ஷீட்ஸ் கொடுப்போம் அதே மாதிரி கையில் காலில் வந்து த தோல் போட்டதுக்கப்புறம் அது தோல் இன்னும் நல்ல சீரமைக்கிறதுக்கு ப்ரெஷர் கார்மெண்ட்ஸ் அதாவது உரைன்னு சொல்லுவோம் அந்த உரை போட்டுக்கணும் இது எல்லாமே சேர்ந்து கரெக்டான நேரத்தில் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக தழும்பு இல்லாமல் ஒரு புண்ணை ஆற்றலாம் எந்த ஒரு புண்ணாக இருந்தாலும் ஒரு வாரத்தில் இருந்து பத்து நாளைக்குள்ளே எந்த புண்ணாக இருந்தாலும் ஆறிடுச்சு அப்படின்னா அது தழும்பில்லாமல் ஆறும் எந்த பொண்ணும் பத்து நாளுக்கு அப்புறம் அதாவது ரெண்டு வாரம் மூணு வாரம் நாலு வாரம் கழிச்சு ஆறுதோ அது ஒரு டிஃபார்மட்டியோடு ஆறும் இப்போ நம்ம பிளாஸ்டிக் சர்ஜரி டேயில் இது தான் நான் தெரிவிக்க விரும்புகிறேன் எந்த ஒரு புண்ணாக இருந்தாலும் முதல்ல வந்து டாக்டர்கிட்ட காமிச்சிருங்க எல்லா பொண்ணும் வந்து லோக்கலாக கன்சர்வேட்டராக ட்ரீட் பண்ண முடியாது சில இதுக்கு வந்து எது தேவையோ அதை கண்டிப்பாக செய்யணும் So once again, I wish you all a happy plastic surgery day.